நமது நம நடராஜ அவர்கள் ஹரிமோ நம நடராஜ அவர்கள் வெள்ளிமலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன்.
வெள்ளிமலையை சேர்ந்தவர் நீங்க, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கும் போது இவ்வளவு யோசிக்கிறீங்களா? நான் யோசிக்க மாட்டேன். வேலிமலைக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு, ஏன்னா எங்க அப்பா வீட்டு இடம், எங்க அப்பன் சொத்து, எங்க அப்பன் சொத்த பாதுகாக்க நான் வந்திருக்கேன். உங்க அப்பன் சொத்த நீங்க பாதுகாக்க வெள்ளிமலைக்கு போங்க. ஆபத்துக்கு பயந்து இப்ப ஒரு ஒரு ஊர்ல ஜனிக்கிட்டு பாத்திருக்கியா? இப்ப நேரத்தில் பார்த்தா குதிரை வேகம் மாட்டு வண்டி பந்த வளர்ந்துச்சுலயா? இது வந்து என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் தான் நேர் பாதையில போக முடியாம எங்கடா பிடிச்சிட்டு போய் பாருங்க. அந்த மாதிரி ஆபத்துக்கு பயந்து சந்துக்களையும் போகலாம், பொண்ணுகளையும் போகலாம், ஒரு ஒரு வயசு பையன் குமரி பிறகு தூக்கலாம், கட்டி பிடிச்ச ஆபத்துக்கு போக முடியல. அந்த மாதிரி மான் தேடி வரும்போது அப்படியே ஒட்டி இந்த திரைக்கல போட்டுச்சு. வீட்டு பாதுகாப்புக்கு வச்சுக்கோம். ஒரு பூனைக்குட்டியை நம்ம வளர்க்கறோம்னா எலித்தொல்ல இருக்க கூடாதுங்கிறதுக்காக பூனையை வளர்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவராசி வளர்ப்பாங்க. நீங்க வித்தியாசமான வேடுவரா இருக்கீங்க, மானை பிடிக்க வந்திருக்கீங்க. இந்த மானை பிடிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? குடிச்சு கொண்டு வந்து ஒரு மூணை போடுவேன். உங்க பழக்கத்தை சொல்லுங்க. எந்த பக்கம் சொல்லுங்க? மூணாங்க நீங்க விடுறதே இல்லை. எந்த பக்கம் சொல்றீங்க? மூணுனா என்ன? முப்பட்டை கிடையாதுல்ல, அது ஏற்கனவே போட்டாச்சு. மூணு முடிச்சு என்ன முடிச்சு மூணு முடிச்சு நீ ரொம்ப வாயமா இருக்கிற, நீ அடங்காம தெரியுது, அதை காத்துக்கணும். ஒரு முடிச்சு வாய் நல்லா தான் இருக்கு, அழகான வாய் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை காத்துக்கணும். ஒரு முடிச்சு எல்லாம் உலகம் நல்லா இல்ல, அதனால நேரம் பார்த்து காலம் பார்த்தா வெளியேறணும். அது ஒரு முடிச்சு தற்காத்து தற்கொண்டு மேரி தகைய சான்றோடு சொற்காத்து சொல்வாள் பெண் பெண்ணுக்கு போட்ட முடியும். வாமா முதல்ல உன்னை காத்துக்க, ரெண்டாவது புருஷனை காத்துக்க, மூணாவது ஊரை காத்துக்கன்னு சொல்லி வச்சாலே அந்த மாதிரி அந்த மூணு முடிச்சு போட்டு கடைசி வரைக்கும் வச்சு ஆயுத காலத்து பயிர் அதை கஷ்ட நஷ்டம் எல்லாமே கஷ்டப்படுத்தாம நீங்க மானத்தில் வந்திருக்கீங்க. இவளை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியும். மானுக்கு மூணு முடிச்சு போட்டு மானை காப்பாத்துறேன்னு சொல்லுங்க. நீங்க மூணு முடிச்சிடும் போட வேணாம். இந்த அங்க ஒரு மான் சும்மா இறக்குது, அந்த மானை கூட்டிட்டு போய் மூணு வேலை சோத்தை போட்டு நல்லபடியா காப்பாத்துங்க. உங்களுக்கு எனக்கு என்ன உரம் வர தெரிஞ்சு மாப்பிள்ளங்கிறிய சரி மாப்பிள்ள நீங்க ஒண்ணு போல ஒண்ணு நம்ம மண்ணுக்குள்ள போனாலும் சொந்த மந்த விட்டு பெறக்கூடாது. நீங்க விறக்கிற மாதிரி விறக்குங்க, வர்றத நினைச்சாதீங்க மனசுல, சரிங்களா? ஒரு பத்து நிமிஷம் நீ ஆட்டத்தை கண்டு ரசிங்க.
பத்து நிமிஷம் ஆடக்கூடிய ஆட்டம் வாழ்நாள் நீங்க மறக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஆட்டம் ரொம்ப டெலரா இருக்கும் போது கொஞ்சம் எழுதுங்க போட்டுக்கோங்க. Thank you.